இந்த நிகழ்ச்சியிலே திருமதி ஸ்வர்ணலதா அவர்கள் மாணவர்களுக்காக, பள்ளி மாணவர்களுக்காக, குழந்தைகளுக்காக எப்படி ஓவியங்களை கற்றுக்கொள்வது என்பதை எளிய வகையில், புரிகின்ற வகையில் இங்கே தந்திருக்கின்றார். நான் அதை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் குழந்தைகள் அதை பார்த்தால் அவர்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். அவர்கள் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். ஓவியங்களை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஒருவனுடைய சிந்தனையை ஒரு நல்வழியில் செலுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும். இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை பள்ளி மாணவர்களுக்கு தருகின்ற பொழுது, சொல்லித் தருகின்ற பொழுது மாணவர்கள் மனது பண்படும், அவர்களுடைய அறிவு வளரும். கிரியேட்டிவ் ஸ்கில் என்று சொல்கிறார்களே, அந்த கிரியேட்டிவிட்டி உருவாகும். அது மட்டுமல்ல, அந்த இன்னோவேட்டிவ்னஸ், இப்படி பல்வேறு வகையான நல்ல பண்புகள் உருவாகும். திருமதி ஸ்வர்ணலதா அவர்கள், நீங்கள் ஏற்கனவே பல்வேறு ஓவியங்கள் வரைந்து அதை ஒரு காவியமாக மாற்றியிருக்கின்றீர்கள். 1998 வருடம் இதே இடத்திலே நான் அவர்களுடைய ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்தேன். இப்பொழுது 22 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நீங்களும் அந்த ஓவிய பாதையிலே கடந்து சிறந்த ஒரு ஓவியராக உருவாகி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு என் சார்பாக இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓவியத்திலே நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், அபிநந்தன் தாகூர், அதாவது ரவீந்திரநாத் தாகூரனுடைய சகோதரனுடைய மகன், அவர்தான் முதல் முதலாக பெயிண்டிங் என்ற ஒரு அந்த ஓவியத்தை உருவாக்குவதிலே முன்னோடியாக விளங்கினார். அவர்கள் ஓவியம் மட்டுமில்லை, அவர்கள் இல்லாத திறமையே கிடையாது, அவ்வளவு திறமைகளை படைத்தவர். எந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள், எல்லாத்திலும் எல்லா விஷயங்களிலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக இருக்கின்றார். அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் வெளி உலகிற்கு இன்னும் வர வேண்டும். பொழுது ஒரு ஓவியர் எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தால் அந்த ஓவியம் வரும் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கின்றது. நாம் ஏதோ பார்க்கின்றோம், ஏதோ படம் தெரிகிறது என்று பார்க்கின்றோம். அந்த ஒரு படத்தை, ஒரு ஓவியத்தை உருவாக்குவதற்கு அந்த ஓவியர் எவ்வளவு கஷ்டப்படுவார் என்பதை நினைக்கும் பொழுது நாம் அவர்கள் முன் ஒன்றுமே இல்லை. ஓவியர் ஒரு கலைஞர், அந்த கலைஞருக்கு நாம் எப்பொழுதுமே மரியாதையையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விழா. உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுதல்களையும் பெருமைகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவர்ணலதா அவர்கள் நிச்சயமாக ஒரு பெருமை மிக்க ஒரு ஓவியராக, ஒரு பயிற்சியாளராக உருவாக வேண்டும். நிச்சயமாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை இதையும் ஒரு பாடமாக புகட்ட வேண்டும். அதற்கு நிச்சயமாக நாங்கள் முயற்சி செய்வோம் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கின்றேன். வணக்கம்.